வந்துட்டியே பாண்டி இன்னைக்கு கிஸ் குடு. மனசு முத்தம் ஒருத்தோட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்ட பொண்டாட்டியோட பொம்பளை கட்டிக்கிட்ட புருஷனோட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் தலைவா? சூப்பர் தலைவா. வாங்க செட்டியார், உட்காருங்க. செட்டியார், இந்த மாசம் தவணையும் கட்ட முடியல. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு அதிகம் செலவாயிடுச்சு. கோச்சுக்காதீங்க. நான் கடனை வசூல் பண்ண வரலம்மா, கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்தாங்க பத்திரம், இதுல வரவு வச்சு கொண்டாந்துருக்கேன். யார் உங்களுக்கு பணம் கொடுத்தது? உங்க தம்பி பாண்டியன். இப்படி ஒரு பிள்ளைய பெற நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நம்மளை பத்தி அங்கே அங்கே சொல்லுங்க. இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். கரெக்டா சொன்னீங்க. நான் வரட்டுமா தம்பி? நீ நல்லா இருக்கணும்ப்பா, வர. உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது? அப்பா போட்ட கடனை புள்ள தீக்க கூடாது. அந்த அக்கறை உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு நாள் ஊர் சுத்த போயிருப்பியா? நானா போனேன்? என்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீஸ் ஆனீங்களோ அங்கில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் சத்தியம் தர்மம் வந்தேன், சட்ட ஒழுங்க. நீங்க முன்னால எனக்கு டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு. இந்த வீட்டை பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன். நீ என் கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்க போயிட்டு. நீங்க நான் முடிஞ்சா உதவி செய்யற, உபதிரவம் செய்ய மாட்டேன். போயிட்ட என்னமா? சரி போன. இவ்வளவு நாள் எங்க இருந்த, என்ன உத்தியோகம் பார்த்த, எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச? சத்தியமா சொல்றேக்கா, அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம். அதான் எப்படின்னு கேக்குற, அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. என்ன காதல், எப்படி காதல், யார் மேல காதல்? மாமா மக மேல. அவ எப்படி இருப்பா தெரியுமா? நின்னா சிலை, அசஞ்சா தேர், நடந்தா தென்றல், சிரிச்சா அருவி, ஆடுனா மயில், பாடுனா குயில். ஐயோ, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா? எங்கப்பா, கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா. ஏன் இப்ப அவளுக்கு தானே மார்க்கெட்ட? என்ன சொல்ற, எத்தனை பேர் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு வாட்டி காட்டு நான் சரி பண்ணிடுறேன். அப்படிங்கிற வா வா. என்னப்பா இங்க கூட்டிட்டு வர? வாப்பா வாப்பா. ஹாய் ரேகா. ஹாய். நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் குளிச்சுட்டு வரேன். ஆமா தேர் தான்ப்பா. அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. இது பாரு விநாயகம், பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க சுபாவம் ஒரு மாதிரி. அவங்களுக்கு வேணும்னா வேண்டான்னு அர்த்தம், வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம், பிடிக்கும்னா பிடிக்காதுன்னு அர்த்தம், பிடிக்காதுன்னா பிடிக்கும்னு அர்த்தம். முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும். எதுக்கு என்ன சொல்றேன், நீ ஒரு பூவோ பூச்செண்டு கொண்டு போய் கொடுக்கற, அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டு கொண்டு போய் கொடுக்கற.